இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு ஸ்டாக் தான் அஸ்ட்ரால் பிவிசி பைப்ஸ் என்கின்ற அந்த அஸ்ட்ரால் பப்ளிக் லிமிடெட். அற்புதமான ஒரு கம்பெனி தான். பொதுவாக அவங்க வந்து என்ன டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பைப்ஸ் அப்படின்னு சொன்னாவே அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் பைப்ஸ், இன்னொன்று வந்து வாட்டர் லைன் பைப்ஸ். எலக்ட்ரிக்கல் பைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு தான், வீட்டில் வந்து ஒயரிங் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பைப்பு. அது சின்ன பைப் தான், 16 1/4 இன்ச் 1/4 இன்ச்னு அதோட முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து வாட்டர் லைன் பைப்ஸ். இந்த வாட்டர் லைன் பைப்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு நம்ம வாட்டர் லைன் பைப்ஸ்லேயே வந்துட்டு பிவிசி பைப்ஸு, இன்னொன்று வாட்டர் லைனுக்கு வரக்கூடிய ஜிஐ பைப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த வாட்டர் லைன் பைப்ஸில் இருக்கக்கூடிய பிவிசி. இதில் அஸ்ட்ரால் கம்பெனி ரொம்ப அற்புதமாக வந்துட்டு ஷைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான துறை தான். 1996 வருஷம் இவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அகமதாபாத்தில், இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் ஆரம்பித்தாங்க. உயரானியாக ரொம்ப அற்புதமான ஒரு க்ரோத்து தான். இவங்களுக்கு ஒரு சரியான காம்படிட்டர் அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் தான். ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறதுல அற்புதமாக இருக்கக்கூடிய புது வரவையான அந்த பிரின்ஸ் பைப்ஸும் இவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் தான். அற்புதமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. பைப் மட்டும் இல்லாமல் பைப்பில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் தயாரிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சால் தான், பைப்ஸில் வந்து வெறும் பைப்ஸ் மட்டும் கிடையாது, அதனுடைய சேர்ந்து அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வரும். எல் ஜாயிண்ட்டு, டி ஜாயிண்ட்டு, கப்ளரு, யூனியன், இன்னும் ஏகப்பட்ட ஐட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சால்வெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பைப் ஓட்டக்கூடிய சால்வெண்ட்டும் தயாரிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த வாட்டர் டேங்க்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. ஸ்டோரேஜ் வாட்டருன்னு சொல்லக்கூடிய டேங்க்லாம் தயாரிக்கிறாங்க. மல்டி ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்குது. அற்புதமான ஒரு கம்பெனி தான். இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அடுத்து பார்க்கலாம் நண்பர்களே. அஸ்ட்ரால் லிமிடெட், இதனுடைய பழைய பேர் வந்து அஸ்ட்ரால் பாலிடெக் கம்பெனி அப்படிங்கிறது தான். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 41,176 கோடி. நிஃப்டி 500 இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்டாக்கு தான் இந்த அஸ்ட்ரால். இவங்களுடைய அந்த உற்பத்தி எங்கெங்கே நடக்குது அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு குஜராத்தில் வந்து சாண்டச் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், டோக்லா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கூட ஹோசூரில் ஒரு அட்டகாசமான ஃபேக்ட்ரி இருக்குது. மகாராஷ்டிராவில் சாங்லி அப்படிங்கிற, உத்தரகாண்ட்லேயும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குங்க. வெறும் பிவிசி பைப், அதாவது குடிநீர் வடிகாலுக்கு தேவையான எல்லா வகையான பைப்ஸும் தயாரிக்கிறாங்க. பைப்ஸ் அண்ட் பைப் ஃபிட்டிங்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுலேயே இப்போ வந்து அதோடய செக்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வளர்ந்துருச்சு. வெறும் பிவிசி பைப் அப்படின்னு இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது, ரெண்டாவது வந்து சீவேஜ் ட்ரைனேஜ் அண்டு பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது. பெரிய பெரிய போர் போடக்கூடிய இடத்துலலாம் வந்து 8 இன்ச் பைப்பு, 10 இன்ச் பைப்பு, 12 இன்ச் பைப்புன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பைப்லாம் தேவைப்படும். ரொம்ப காஸ்ட்லியான பைப்ஸ் தான் அது. மூன்றாவதாக அக்ரிகல்ச்சர் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தயாரிக்கிறாங்க. நாலாவதாக வாட்டர் டேங்க்ஸ் வந்து எல்லா ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 300 லிட்டரு, 500 லிட்டரு, 1000, 2000 அப்படி வாட்டர் ஸ்டோரேஜ் தயாரிக்கிறாங்க டேங்க்ஸு. ஐந்தாவதாக இண்டஸ்ட்ரியல் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தயாரிக்கிறாங்க. ஆறாவதாக கேபிள் ப்ரொடெக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் கேபிள் போகக்கூடிய அந்த கேசிங் பைப்ஸ் அப்படிங்கிறது, அது தயாரிக்கிறாங்க. சால்வெண்ட்டை தயாரிக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற பொருட்கள்லாம் தயாரிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரை பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் சந்தீப் பி இன்ஜினியர் அப்படிங்கிறவர் தான் சேர்மனாக இருக்கார். மேலும் டைரக்டராக கிரீஷ் ஜோஷி அப்படிங்கிறவரும், சக்ருதி இன்ஜினியர் அப்படிங்கிறவங்களும் டைரக்டர்ஸாக இருக்காங்க. இதனுடைய டிவிடன் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்க்கலாம். 2018 வருஷம் ஒரு 30% டிவிடன் கொடுத்துருக்காங்க. 2019 வருஷம் ஒரு 40% டிவிடன் கொடுத்துட்டு திருப்பி அகைன் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒரு 40% கொடுத்துருக்காங்க. 2020 வருஷம் 60% ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 100% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டகாசமான இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் கைகளில் 55.74% இருக்குது. எஃப்ஐஐ கைகளில் 22.75% இருக்குது. எவ்வளோ ஒரு அதிகமான ஷேர்ஸ் வந்து எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த கம்பெனி மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தான் இவ்வளவு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஐ கைகளில் 8.03% இருக்குது. ஆர்ஐஐ நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்டு ஹெச்என்ஐ அவங்களுக்கு கைகளில் 13.48% இருக்குது. பிளட்ஜ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவர்களுடைய போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அசைக்க முடியாத அந்த லீடர்னு சொல்லக்கூடிய ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் தான் இருக்காங்க. அப்புறம் நம்ம பப்ளிக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அவங்களும் இருக்காங்க. சுப்ரீம் பைப்ஸு, அஜய் பைப்ஸு, ட்ரூ போர், அதை தவிர லோக்கல் பிளேயர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இவங்க இந்த அஸ்ட்ரால்லாம் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. லோக்கல் பிளேயர்ஸ் வந்து அவான் பிளாஸ்ட் பிவிசி பைப்ஸ் அப்படிங்கிறவங்களும் நம்ம தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்டில் ஃபுல்லாக இருக்காங்க. அவர்களும் ஒரு அருமையான போட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த துறையானது மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய துறை அப்படிங்கிறதுனால எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் சரி அவங்க எல்லாரையுமே வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இதனுடைய கீ மெட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம்.
பிஇ ரேஷியோ வந்து 89.83 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் அதிகம்தான், ரொம்ப அதிகமான பிஇ தான் இருக்குது. காரணம் வந்து மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடையுங்கிறதுனால எஃப்ஐஏ ஆகட்டும் டிஏ ஆகட்டும் அதிகமாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 22.82 இருக்குது. பீட்டா வந்து 0.65 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா சூப்பராக வந்து 11.53% இருக்குது. இயர் ஆன் இயர் நல்ல க்ரோத்தும் ப்ராஃபிட்டும் அருமையாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு வந்துட்டு அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டாக் தான் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஸ்ட்ரால் பைப்ஸோட கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 52 வீக்ஸ் ஹை வந்து 2294 ரூபா, 52 வீக்ஸ் லோ வந்து 799 ரூபா. 10/9/21 அன்னைக்கு நிலவரப்படி இதனுடைய எல்டிபி லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து 2049 ரூபா 50 காசு. ட்ரெண்டு வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கான். குறைஞ்சது இன்னும் வந்து மார்க்கெட்டு சூழ்நிலையை பொறுத்து ஒரு 4-5 நாளுக்கு டவுன் ட்ரெண்டில் போகலாம். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 1925 ரூபா ரேஞ்சில் இருக்குது. மேலும் ஃபிப்னாசி ரிட்ரேஸ்மெண்ட் கூட 1925 to 1950 தான் காட்டுது. தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப நிச்சயமாக பை பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நிச்சயமாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லை, சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவுக்கே அந்த ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய கேப்ளின் பாயிண்ட் அப்படிங்கிற ஸ்டாக்கு ட்ரெண்டு ரிவர்சல் ஆகி 4-5 நாள்லாம் எங்கேயோ போயிட்டான். ஒரே நாளில் வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் புண்ணியத்தில் 120 ரூபா வந்து இன்ட்ராடேல அச்சீவ் பண்ணிட்டான். இன்னும் மேலே அவன் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் அஸ்ட்ரால் பிவிசி பைப்பும் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கான். ஆனால் ஒரு 4-5 நாள் கழிச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரிவர்ஸ் ஆகிறப்ப நிச்சயமாக இவனும் மேலே கொண்டுடுவான். அதோடு மட்டும் இல்லாமல் லாங் ட்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு லாங் டேர்முக்கு நல்ல நல்ல அற்புதமான ஸ்டாக் இது. நிச்சயமாக ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிக்குயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வாங்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ.